ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோ டவுன். இன்னைக்கு நம்ம டெலிட்டட் போர்ஷன்ஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் டு ஸ்டடியில் வந்து பார்க்க போகிற சாப்டர் ஜுவாலஜியோட சாப்டர் 10, ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து 12 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கடவுன் பண்ணிட்டாங்க. ஸோ யூ நீட் நாட் வரி. இது ரொம்ப பெரிய சாப்டர் கிடையாது, நிறைய கண்டென்ட் உள்ள சாப்டர், பட் அதில் நிறைய கண்டென்ட் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் வித் ஆர்கானிசம் அண்ட் இட்ஸ் என்வாயர்மெண்ட். ஸோ இதில் வந்து பேசிக்கானது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு இன்ட்ரோ மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10.2 ஹேபிட்டாட், இது எதுவுமே கிடையாது, எவ்ரி திங் இஸ் ஒமிட்டட். அதுக்கப்புறம் நீஷே, இக்காலஜிக் நீஷே, அது எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் மேஜர் ஏபயாட்டிக் காம்பனன்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷனில் மேஜர் ஏபயாட்டிக் காம்பனன்ஸ் என்னென்னலாம், ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் அடாப்டேஷன் டு டெம்பரேச்சர். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன், ஸோ வாட் ஆர் த மேஜர் ஏபயாட்டிக் காம்பனன்ஸ் கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ப்ரீஃபாக யூ நீட் நாட் ரைட், பட் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் லைன்ஸ் எழுதிட்டு அடாப்டேஷன்ஸ் டு டெம்பரேச்சர். ஓகேவா? இவ்வளோலாம் வந்து யூ நீட் நாட் ரைட், பட் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே எழுதணும். ஸ்டீனோ டேர்ம், ஸ்டீனோ ஹெலைன்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே எழுதுங்க. அதுக்கப்புறம் தேல் கோ வித் லைட் அண்ட் தென் வாட்டர், essential properties of water படிச்சிருக்கோம்ல, what is the elixir of life, essential of properties of water 5 marks ல கேட்க சான்ஸ் இல்லை, பட் ஸ்டில் ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் கேட்பாருன்னா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சாயில், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில், அதுக்கப்புறம் விண்ட். ஸோ ஏபயாட்டிக் காம்பனன்ஸ், விண்டு, ஹியூமிடிட்டி, ஸோ ஏபயாட்டிக் காம்பனன்ஸ் பற்றி கேட்டுட்டாங்க. பட் பயோட்டிக் காம்பனன்ஸ், கான்செப்ட் ஆஃப் பயோம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, இது வந்து ஒமிட்டட். அதுக்கப்புறம் all this is not there, major biomes of the earth, tundra biome, terrestrial biome, எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து omitted. அதுக்கப்புறம் grassland, எல்லாமே பயோம் பத்தி எல்லாமே வந்து is omitted. அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. நிறைய திங்ஸ் வந்து உங்களுக்காக கட் அவுட் பண்ணிட்டாங்க இந்த கோவிட் லாக்டவுன்ல, வந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இல்லாததுனால நிறைய they have cut down. ஸோ இட்ஸ் ஒரு குட் இனிஷியேட்டிவ், பிகாஸ் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து கவனிச்சிருக்க சார், நிறைய பேர் மாட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்காகவே இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாப்புலேஷன்ஸ் பற்றி இருக்குது, பேசிக்காக வாட் இஸ் அ பாப்புலேஷன். அதுக்கப்புறம் பாப்புலேஷனுடைய ஆட்ரிபியூட்ஸ், இந்த பாப்புலேஷனோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து மேஜராக 2 marks and 3 marks மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் பாப்புலேஷன் டென்சிட்டி, அப்புறம் நேட்டாலிட்டி, அதுக்கப்புறம் யூ கோ வித் மார்டாலிட்டி, பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன், மைக்ரேஷன், எமிக்ரேஷன். ஓகேவா? இது எல்லாமே 2 marks and 3 marks. இமிக்ரேஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எதுவுமே கிடையாது. தென் க்ரோத் மாடல்ஸ், கர்வ்ஸ், இதுவுமே இட்ஸ் நாட் தேர். இது எல்லாமே நிறைய ஒமிட்டட். பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன், ஸோ வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டரில் வந்து பாசிட்டிவ் நியூட்ரல் நெகட்டிவ்ல வந்து நம்ம படிச்சப்போல கமன்சாலிசம், அமன்சாலிசம், ஸோ அதெல்லாமே வந்து ஒமிட் பண்ணியிருந்தாங்கல்ல. எதனால் அங்கே பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே அகேன் யூ ஹாவ் திஸ் கான்செப்ட், ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் படிச்சுக்கோங்க. ஸோ அந்த டைப்ஸ் என்னன்ட்டு, ஸோ இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷனுக்கு வந்து இங்கே இதோட நேச்சர் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. பட் ஆனால் ரொம்ப இன்டெப்த்தாக நீ வாண்ட் நோனா வந்து ஆல்ரெடி ஒரு சாப்டரில் இருக்கும்ல, அதை போயிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எனக்கு சாப்டர் நேம் மறந்து போச்சு, ஸோ அதனால நான் மென்ஷன் பண்ணல, மேபி டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஓகே, அதோட சம்மரி அதோட முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்காக அப்போனா இந்த சாப்டரில் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும்னா, கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்த இன்டராக்ஷன். ஓகேவா? பாப்புலேஷன் இன்டராக்ஷனுக்கு, டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷனுக்கு கிவ் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் இது எல்லாமே 3 marks, எமிக்ரேஷன், இமிக்ரேஷன், நேட்டாலிட்டி, மைக்ரேஷன், பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன், பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ இது எல்லாத்துக்குமே கிவ் இம்பார்ட்டன்ஸ், 2 marks and 3 marks. ஓகேவா? ஸோ இன்டராக்ஷன் வந்து 5 marks, இது வந்து 2 marks and 3 marks கிவ் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் ஆல் திஸ் அடாப்டேஷன்ஸ், பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இந்த கான்செப்ட்ஸ்லாம் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேபி ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் எக்ஸாம்ஸ் டோன்ட் த்ரோ அவே யூ புக், புக் எல்லாம் தூக்கி போடாமல் இதெல்லாம் படிங்க, கதை மாதிரி சூப்பராக இருக்கும். ஆல் தி என்வாயர்மெண்ட்ஸ் சாப்டர்ஸே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாமே சும்மா படிங்க. ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் என்னென்னலாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஆல் தீஸ் டெரஸ்டியல் பயோம்ஸ், தந்திரா பயோம்ஸ், இதெல்லாமே முடிச்சுட்டு இது எதுவுமே கிடையாது இல்லையா. அண்ட் தென் யூ ஸ்டார்ட் வித்
இந்த ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில், பீடோஜெனசிஸ், பீடோஸ்பியர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் எல்லாமே டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட் ஃபார் சும்மா டூ மார்க் க்வெஸ்சன், இதில் டீட்டெயிலாம் வர சான்ஸ் இல்லை. பட் வேரியஸ் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து கேட்கணும்னா தேர்ஸ் அ பாசிபிலிட்டி, ஓகேவா? அதுக்கப்புறம் அதான் மேஜர் ஏபயாட்டிக் காம்பனன்ட் சொல்லிட்டேன்ல. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஆர்கனிசம் அண்ட் இட்ஸ் என்வாயர்மெண்ட். ஸோ இப்போ திருப்பி வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி முடிச்சாச்சு. இப்போ இது கீழே வந்து ஒன் மார்க்ஸ் அண்ட் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஸோ நிறையா உங்களுக்கு கட் அவுன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், சாப்டரே முடிஞ்சு போச்சு. So then we'll see all the one marks. Okay. So இப்போ வந்து ஒன் மார்க்ஸ் வந்து அவங்களே மார்க் பண்ணிட்டாங்க கரெக்டாக. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ பட் ஆனால் நம்ம புக் பேக் க்வெஸ்சன்ஸில் வந்து வாட்டர் ஆல் யூ கேன் ஸ்டடினா ஹேபிட்டாட்டு, நீஷே, ஆல் தட் அக்ளிமட்டைசேஷன், இந்த சாயில், இதெல்லாமே வந்து இந்த பீடோஜெனசிஸ், சாயில் பர்மியபிலிட்டிலாம் இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் மார்க் பண்ணலைன்னா ஐ ஃபீல் இட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட், ஓகேவா? அந்த ரீசனுக்காக தான். ஸோ இதெல்லாம் போர்ஷன்ஸில் இருக்குது, வைடென்டிவ் மார்க்லாம் வந்து கேட்காதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் எதெல்லாமே வந்து நான் இம்பார்ட்டன்ட் ஃபீல் பண்ணுறேனோ, எதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேனோ, அது மட்டும் தான் நான் பின்னாடி மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நேட்டாலிட்டி, மார்ட்டாலிட்டிலாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீஷீஸ் பாப்புலேஷன் இன்டராக்ஷன், பாரசைட்டிசம், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பிரிடேட்டர் அண்ட் ப்ரே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட் ஆர் ஆல் த பாசிபிள் க்வெஸ்சன்ஸ் அண்ட் பிச்சுப்படி நம்ம புக்கை வந்து ஒரு கோத்ரூ பார்த்தாச்சு இந்த சாப்டரில். ஸோ வேறு சாப்டரில் வந்து என்னென்னலாம் வந்து டெலிட்டட் போர்ஷன் அண்ட் க்வெஸ்சன் டு ஸ்டடி பார்க்குறது வரைக்கும் பை.